சொல் ஒன்று செயல் ஒன்று என நடந்து கொள்ளும் விடிய அரசு தனியார் மையத்தை ஒழிப்போம் என பிரச்சாரம் செய்துவிட்டு தற்போது கோயம்பேடு மார்க்கெட்டை கூறு போட்டு விற்க துடிப்பதோடு அதற்கான செயல்பாட்டையும் முன்னெடுத்து வருகிறது. சென்னை கோயம்பேடு காய்கனி வணிக வளாகம் உலக புகழ் பெற்றது. ஆசியாவிலேயே பெரிய மொத்த விலை வணிக வளாகமும் கூட. பல மாநிலங்களில் இருந்தும் நாடுகளில் இருந்தும் கூட இங்கு பழங்கள் காய்கள் பூக்கள் இறக்குமதி செய்யப்பட்டு மொத்த வியாபாரமாகவும் சில்லறை வியாபாரமாகவும் தமிழகம் மட்டுமின்றி அருகாமை மாநிலங்களுக்கும் சென்றடைகிறது. அத்தகு புகழ்பெற்ற வணிக வளாகத்தை தனியாருக்கு தாரை வார்க்க முடிவு செய்திருக்கிறது தமிழக அரசு. கடந்த ஜனவரி மாதமே இதற்கான டெண்டர் விடப்பட்டது. இதில் கோயம்பேடு வணிக வளாகத்தை மாடர்னைசேஷன் செய்கிறோம் என்ற பெயரில் பல்வேறு புதிய கட்டுமானங்களை கட்டுவது, லைசன்ஸ் முறைகளை கொண்டு வருவது, சேவை கட்டணங்களை அறிமுகப்படுத்துவது போன்ற திட்டங்களை சிஎம்டிஏ நிர்வாகம் முன்வைத்திருக்கிறது. இதனால் தற்போதுள்ள கோயம்பேடு வணிக வளாகத்தை முற்றிலுமாக வேறு வடிவத்திற்கு மாற்றி கார்ப்பரேட் ஸ்டைலில் ஒரு வணிக வளாகத்தை உருவாக்க சிஎம்டிஏ நிர்வாகம் முயற்சிக்கிறது. ஏற்கனவே ஜனவரி மாதம் டெண்டர் விட்டிருந்த நிலையில் கடந்த ஜூன் 16 தேதி டெண்டர் சப்மிஷன் தேதி நிறைவு பெற்றது. பெரிய அளவில் யாரும் டெண்டர் எடுக்க முன்வராததால் மறு டெண்டர் விடுவதற்கு சிஎம்டிஏ நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. கோயம்பேடு வணிக வளாகத்தில் 3000 மேற்பட்ட கடைகளும் 10000 மேற்பட்ட உழைப்பாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் தனியார் நிறுவனங்களை உள்ளே கொண்டு வந்தால் லாப நோக்கம் மட்டுமே இருக்கும். பார்க்கிங் கட்டணம் தொடங்கி கடைகள் பதிவு கட்டணம் வரை எல்லாம் அதிகரிக்கும். இப்போ உள்ள ஒரு வண்டி போகுதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 டிக்கெட் அப்படின்னா, தனியார் கிட்ட போச்சுன்னா அந்த டிக்கெட் 50 ஆகும். லாரிக்கு இப்போ 250 வாங்குறாங்க அப்படின்னா ஒரு லோடுக்கு உள்ளே போகிறதுக்கான கட்டணம் 250 அப்படின்னா 1000 ஆக்கப்படும், 4 அதிகமாகும். உதாரணமாக ஒரு 10000 வாடகை என்று ஒரு சிறிய கடை 10000 வாடகை என்று சொன்னால் அது தனியார் மயமாக்கப்படும் பொழுது அதுக்கு 30,000-40,000 ஆகலாம். அப்போ ஒரு 10 கிடைக்கக்கூடிய ஒரு கிலோ காய்கறி 30-40 மாறும். இதனால் வியாபாரிகளின் மீதான சுமை அதிகரித்து இறுதியில் காய்கனி பூக்களின் விலை அதிகரிக்கும் என சமூக ஆர்வலர்கள் தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்து வருகின்றனர்.